ஹலோ ப்ரோ, நான் இப்போ நம்ம இன்றைக்கு இது பார்க்குறோம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்குறோம். நம்ம லைஃபுக்கு சம்மந்தமானதாக என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாரும் படிச்சு ஏதாவது ட்ரீம் ஏதாவது படிச்சுங்க, எல்லாம் ஏதாவது இந்த வேலைக்கு பண்ணி எப்படி நல்லா நினச்சி இந்த படிப்படிச்சு எப்படி நல்லா நினச்சி வருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டாக நினைக்கிறதோ இல்லை, அவங்க நினச்ச கனவோ, அவங்க நினச்ச படிப்போ, நினச்ச பைக்கோ எதுவுமே வாங்க முடியாது. எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், இல்லை அவங்களை சுற்றி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி இருக்கலாம். சிலர் வந்து லைஃப் ரொம்ப பிஸியாகப்பட்டுருவாங்க, ரொம்ப வீட்டில் விட என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் 10 மணி வேலை தான் பார்த்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண அவங்க ட்ரீமை சேஞ்ச் பண்ணி தான் டைம் சரியாக கிடைக்காம இருக்கும். ஆனால் என்ன, நம்ம டைம் கிடைக்க முடியும், டைம் கிடைக்க முடியல, அந்த சொசைட்டி சரியில்லை, நம்ம பண்ண நான் எதாவது திட்டுருவாங்களா, இல்லை நம்மளை பார்த்து யாரும் சிரிச்சிடும் நம்ம சொல்லிட்டு பண்ணுமா, நம்ம லைஃப் தான் வீணாயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த பற்றி நம்ம பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாமல் எல்லாம் நம்ம திட்டம் செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை அது வின் பண்ணுறேன் உங்களை நம்பி ஒரு வேலையில் நீங்கள் இறங்கினீங்கன்னா அதுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% துவக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை நம்பி எனக்கு உங்களை பிடிச்ச ஃபீல்டு நீங்கள் எதுனா எது பண்ணிச்சுன்னா அது உங்கள் பிடிச்ச ஃபீல்டாக இருக்கும். உங்கள் பிடிச்ச ஃபீல்டு தாண்டி உங்களோட ட்ரீமாக இருக்கும். ட்ரீம் நீ அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாரானே திட்டம் செஞ்சாங்க. ஆனால் உங்களுக்கு ட்ரீம் அது ஒரு வருஷம் நீங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கும் போது எல்லாம் நம்ம நெகட்டிவாக பேச வச்சுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு அடி பெரிய அடி எடுத்துச்சுங்க அர்த்தம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு போகிறோமா, யாரும் ப்ராப்பராக பண்ணிட்டு போகிறேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக அந்த ஒரு முடிவு எடுப்போம், அந்த இதுதான் நம்ம லைஃப்னு சொல்லி வேகமாக எடுப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அதை பார்த்தீங்க 10 நாள் ஜோ, 20 நாள் ஜோ, ஒரு மாதம் தேவும். ஆனால் நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் போய் நம்மளுக்கு போராடிக்காமல் நம்ம போராட்டிக்க ஆரம்பிச்ச 100 காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டம் அமைச்சிருவாங்க எதுக்கு தேவையான டைம் வேஸ்ட் பண்ணுறது, உனக்கு தேவையான சொல்லும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன வந்து நமக்கு நம்பிக்கை, நம்மளால் பண்ண முடியாது, இவங்களை எப்படி சொல்லிட்டா நம்ம பண்ண முடியாது, நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அடுத்த சொல்லி வச்சு நம்ம லைஃப் தீர்மானிக்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல அவங்க வந்து அவங்க லைஃப்பில் கரெக்டாக இருப்பாங்க, நம்ம வந்து நம்ம தான் பார்க்கணும். நம்ம வந்து அடுத்த சொல்ல நினச்சிருந்தோம்மா நம்ம லைஃப்பில் ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இருக்குது, 3 விஷயம்னா நம்மளை பற்றி நான் டீ ஆக்டிவேட் பண்ணிட்டேன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தால் பற்றி நம்ம முன்னே போக முடியாது. அதான் நம்ம தடுக்கிறது, நம்ம ட்ரீமை தடுக்கிறதோ, இல்லை நம்ம படித்த படிப்போ, ஏதோ நம்ம ஒருத்தர் நம்ம பிடிச்சது செய்யும்போது பார்த்தீங்கன்னா 3 ரொம்ப இம்பார்ட்டன். என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஒரு நம்முடைய எல்லா லைஃபும் பிஸியாக போட்டு விடையில எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 8 மணி ஏதோ வேலையோ இல்லை ஸ்கூல் லைஃபோ காலேஜ் லைஃபோ இல்லைனா வேறு அந்த ஒர்க் லைஃப் ஏதோ போய்ட்டு நம்ம போய்ட்டு விட 8 மணிலேருந்து 9:10 பற்றி நம்ம ஃபுல்லாக லைஃப் பற்றி நம்ம பிஸியாக போட்டுருக்கு. அதையும் தாண்டி வந்து 2 வந்து சொசைட்டி நம்ம எடுக்க விட முடியும், மற்ற யாரும் சிரிச்சுருவாங்க. அதான் நம்மளை பார்த்து மற்ற கிண்டர் பண்ணுறோம் சொல்லி அதை நம்பி பார்த்தீங்கன்னா பாதி அச்சான ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் இல்லை அவங்க கனவு வந்து உடனே நிலை மாறுது. 3 பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி. நெகட்டிவ் பற்றி நம்ம யாராவது நம்ம ஒரு ஃபீல்டு போய் தான் நம்ம லைஃப் இதான் நம்ம வாழ்க்கை நினச்சி எடுத்துருப்போம். ஆனால் அதில் எவ்வளோ ஃபெயிலாக இருப்பாங்க, ஃபெயில் நம்ம எடுக்கூட முயற்சி மற்றவங்க போய் சொல்ல விட, நம்ம சொல்லி இது எப்படி இருக்கும், இது எப்படி நான் இது எடுத்து நல்லா இருக்கும் மற்றவங்க கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எடுத்து லைஃப்ல நல்லா முடியாது. ஒரு சில சொல்லலாம் 100% 1% 2% தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற என்ன சொல்லுவாங்க, நீ இதை பண்ணாதா, இது இதில் 100 பெட்டராகன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெட்டராக சொல்லி நீங்கள் அதை உங்கள் லைஃப்பு உங்களை ட்ரீம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் மாறும், வேறு வேறு மாறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு இதுமாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூட முடிவு வந்து உங்கள் லைஃப் தான், இது உங்கள் லைஃபோட முடிவு, உங்கள் வாழ்க்கையோட முடிவு. அப்படிப்பட்ட 3 விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட் லைஃப், சொசைட்டி, நெகட்டிவிட்டி. எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண விட இது இப்போ இது நெகட்டிவிட்டி ஆனால் எப்படி நம்ம பாசிட்டிவிட்டியாக மாட்டி நம்ம லைஃபோட அதை எப்படி கம்பேர் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம் நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப் போகலாம்னு பார்க்குறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுது, நான் சின்ன பேர் வயசில் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லுறதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இருந்தாச்சு இந்த 3 விஷயம் பற்றி நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைமிங். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா விடையாளம் எந்திக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, விடையாளம் எஞ்சி எப்போ எத்தனை மணி எல்லாம் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 8 மணி மேலே எந்திக்கும் கரெக்டாக 8 மணி. ஒரு சில பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 5 மணி எந்த நிறைய இருக்கும், அவங்க எல்லாம் கரெக்டாக தெரியும் அவங்க 6 மணிக்கு 5 மணி எதுக்கு எந்திக்கான்னு கேட்டீங்கன்னா எதுக்காக லைஃப்பில் தான் அச்சீவ் பண்ணி இருக்கும், இல்லை அவங்க ஜிம்மு போனால் இருக்கலாம், இல்லை வேறு என்ன படிப்பு படிக்க இருக்கலாம், படிக்க ஸ்கூலில் இருக்கா காலேஜ் தான் ஹோம்ஒர்க் தான் படிக்கலாம், நம்ம ஹோம்ஒர்க் ஸ்கூலில் தான் ஹோம்ஒர்க் இல்லைனா காலேஜில் இது எக்ஸாம் எதாவது வரதான் நம்ம விட மாணவச்சுக்கு வந்துருவோம். ஆனால் லைஃப் ஃபுல்லாக அப்படி எஞ்சி இருந்தால் நம்ம எவ்வளோ நன்மை எடுக்க மாட்டேன். இப்போ நம்ம லைஃபுக்கு என்ன இதான் ட்ரீம், இந்த ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா நம்ம விடையெல்லாம் ஸ்கூல், நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம் இல்லை காலேஜ் படிக்கலாம் வேலை போய்ட்டுலாம் நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த ட்ரீம் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் இப்போ பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னா டைம் நம்ம சுருக்க போகலாம், அதுக்கான டைம் ஒதுக்கணும். இப்போ விடையில நம்ம ஒரு 8 மணி எஞ்சி 8 மணிலேருந்து நம்ம லைஃப் வந்து அப்படி மாறுது, ஸ்கூல் லைஃப் இல்லை காலேஜ் லைஃப் போகுது. ஆனால் 8 மணி முன்னே நம்ம ஒரு 6 மணிக்கு எஞ்சோம்னா நம்ம 2 மணி நேரம் சேவ் பண்ண முடியும். ஏன்னா 8 மணி எந்த போய் 8 மணி முன்னே 2 மணி முன்னே எந்திக்கும், இந்த ரெண்டு மணி நேரம் செய்யப்படுவோம் 5 மணிக்கு இருந்தால் 3 மணி நேரம் செய்யப்படுவோம். இப்படி 3 ஒரு நாளைக்கு விடையால எந்திக்கிறேன் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. விடையா லைஃப் ஒரு சீக்கிரம் எந்திரம்னா நம்மளுக்கு அந்த நம்ம நினச்சுக்குள்ள ஒரு வேலை ஏதாச்சும் பண்ணலாம், நம்ம படித்த ஃபீல்டு ஏதாவது போதுக்கு ஏதாவது படிக்கலாம், இது வித்தியாசம் ஏதாவது செய்யலாம். 3 மணி நேரம் நம்ம செய்வாது, அந்த வாரத்தை 3 மணி நேரத்துக்கு பிறகு லைஃப் அப்படி மாறி நம்ம வேறு வேலைக்கு போகிறோம். ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா டைமை சுருக்க ஒரு டைம் நம்ம வேணும், டைம் நம்ம லைஃப் ஒதுக்கணும் பார்த்தினா ஒரே வழி பார்த்தீங்கன்னா விடைகளை சீக்கிரம் பண்ணிக்கலாம். விடைய நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாரும் வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியுமா சொல்லி எல்லாம் தெரிய முடியும். ஆனால் இப்போதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோமா ஒரு நாளைக்கு நம்ம உலக ஹார்ட் ஒர்க் நம்ம ட்ரீம் இதான் நம்ம லைஃப்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, என்றைக்கா ஒரு நாளுக்கு மேலே வரதான் போது எனக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்றைக்கா நம்ம போடுறது ஹார்ட் ஒர்க் என்னமோ பார்த்தீங்கன்னா அதை ஃபெயில் ஆக செய்யாது. ஹார்ட் ஒர்க்
நெவர் ஃபெயில். என்னையும் பற்றி நம்ம என்ன பண்ணாலும் சரி, அது நம்ம என்ன பண்ணது விஷயம் நமக்கு வரும். நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து டைம் ஒதுக்கோமோ அந்த சின்ன டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கிங்களா, இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணுற வாழ்க்கையே மாறப்போது. ஏன்னா அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் போட்ட எஃபெக்டால் உங்கள் லைஃப் பற்றினா ஒரு ட்ரீமாக மாறப்போது. ஏன்னா உங்கள் பிடிச்ச ஃபீல்டு வேறு, பிடிக்காத ஃபீல்டு வேறு. பிடிக்காத ஃபீல்டு பேர் நான் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணது யார் வேஸ்ட். ஆனால் பிடிச்ச ஃபீல்டு நம்ம சம்பளம் கம்மி வரலாம் நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் பிடிச்ச ஃபீல்டு பண்ணும்போது சம்பளம் கம்மியாக சரி நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். நம்ம பிடிச்ச நம்ம பண்ணணும், நம்ம நினச்சா நம்ம செஞ்சு நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். நம்ம பிடிச்ச நம்ம பண்ணக்கூடிய வேலை நம்ம பிடிச்சாலே போதும், நம்ம இல்லை அதுலேருந்து நம்ம முன்னேறிட்டே இருக்கும், யாரும் தடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம், எல்லா வலிசும் ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கும். ட்ரீம் அச்சீவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. டைம் பற்றி ஒதுக்க வழி பாருங்கள். நம்ம இதான் நம்ம லைஃப் டார்கெட் பண்ணிட்டோமா, அங்கே டைம் வந்து எவ்வளோ பேர் பிஸி இருந்தால் இருக்குது, என்ன வேலைலாம் இருக்கலாம். நம்ம நீங்கள் எஞ்சிரம்னா உடனே 3 மணிலேருந்து வேலை அமைக்கல, எவ்வளோ வேலை அமைச்சாலும் சரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாக நம்ம டைம் ஒதுக்கி நமக்கான ஃபீல்டுக்கும் நமக்கான ட்ரீமுக்கு அச்சீவ் பண்ணதுக்கான டைம் ஒதுக்கி அமைச்சலாம் நீங்கள். அதே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பெரிய ஷேப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஒதுக்கும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி எஃபோர்ட் பண்ணணும், நம்ம எப்படி போகலாம், கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி உள்ள இறங்கினா அதை உங்களை தோற்கடிக்க ஏற முடியாது. அடுத்த ஷேப் போயிட்டு இருக்கலாம். இது டைம் ஒதுக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சொசைட்டி. சொசைட்டி பற்றி பார்த்தீங்கன்னா சொசைட்டி நம்ம குறைச்சல முடியாது. ஏன்னா சொசைட்டி பற்றி ஏகப்பட்ட விஷயம் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஒரு படிப்பு படிக்கிறாரோ, நான் அந்த படி படிக்கிறேன்னு சொல்லி யாரோ ஒரு தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் சொல்லுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுவாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டேன் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தெரிஞ்சு அவங்க இன்னொரு சொல்ல இந்த படி படிப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சொசைட்டி படித்தவரை நம்ம ஒரு விஷயம் சொல்லாமல் அவங்க வேற ஒரு டிரெஸ்ஸை நம்ம வேற ஒரு பாதையில் மாற்றிட்டே இருப்பதுனால நமக்கும் மைண்டு கரெக்டாக நம்ம நிலைமை கிடையாது. ஆனால் நூற்றில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்ல யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் நினைக்காங்கன்னு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அது சக்ஸஸ் ஆன பிறகு வேறு சொல்லுவாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லி நம்ம ஒரு வேலை சக்ஸஸ் ஆட நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா கிண்டு அடிப்பாங்க, சிரிப்பாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி அதில் எடுத்துக்கலாம் சொல்லி தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ண அமைச்சுன்னா உங்களுக்கு அவன் யாரே தெரியாது. நான் எல்லாம் அட்வைஸ் பண்ண அளவுக்கு நம்ம நிலமாயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீல்டை பிடிச்சிருக்கா, நம்ம எதாவது ட்ரீம் பிடிச்சிருக்கா, பசங்க யாருமே சொல்லக்கூடாது. சொல்ல விட நம்ம குடும்பத்தோட சொல்லு, குடும்பத்தில் யாரும் அக்கா இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அவங்கள்ட்ட சொல்ல வேறு விஷயம். அவங்க நீ தப்பாக பண்ணாச்சு ரைட்டாக பண்ணாச்சு அவங்க வந்து என்கரேஜ் பண்ண வச்சுக்காங்க, உங்களை திட்ட மாட்டாங்க, எதுவும் உங்களை டவுன் பண்ண மாட்டாங்க, உங்கள் மனசு கரெக்ட் கஷ்டப்படாமல் பேச மாட்டாங்க. ஆனால் வெளியூர் நீங்கள் யாரையும் சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட பாருங்கள், ஒரு 10 பேர் இருக்கான், 10 பேர் எடுத்து நான் அதை பண்ணுதுன்னு சொன்னால் ஏன்னா ஒருத்தன் 10 பேர் இடத்துல ஒருத்தன் சிரிக்கன்னு சொன்னால் அவங்க கிண்டல் பண்ண அவங்க கிண்டல் பண்ண பார்த்து மீதி இருக்க 8 பேரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி கிண்டு பண்ணாலும் உங்களுக்கு என்ன மைண்டுனு இது இவங்களாம் முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். அவர் நெகட்டிவிட்டி வரணும்னா நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கணும், நீங்கள் சக்ஸஸ் ஆகுதுன்னு வேறு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம லைஃப் நோக்கி போயிட்டுருவோம். நம்ம லைஃப் நோக்கி ஒரு பாதையில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் உங்களை வந்து உள்ளே வந்து நின்று இது இது இந்த பாதை கிடையாது வேறு பாதைன்னு சொல்லி போகும்போது நம்ம அதில் போகும்போது நம்ம தப்பாக போயிடும். நம்ம எடுக்க முடிவு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக கூட இதான் நம்ம லைஃப் டார்கெட்டு. நம்ம என்னோடய ஆரம்ப ஸ்டேஜ் இது நான் அங்கே போய் முடிக்கணும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, அந்த டார்கெட்டில் நம்ம என்றைக்கு மாற மாட்டோம். நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒரு ஏதோ ஒரு இயக்கத்தோடு ஏதோ ஒரு ஏதோ அடைதை கண்டதை ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில் கரெக்டாக எழுந்திருந்தாங்களே எதுவும் கிடையாது. இன்றைக்கி தூங்குது நாளைக்கு இருக்காம இருக்கலாம், இல்லை நாளைக்கு இருக்கோம் நாளை கழிச்சு இருக்காம இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா டைமும் சரி இந்த சொசைட்டியும் சரி அது அது குறைச்சல முடியாது. நமக்கு ஒன்று தேவைன்னா டைம் ஒதுக்குதுன்னு சொசைட்டி நம்ம சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட தான் நம்ம ஆட்டிடியூடு நம்ம டிசிஷன் வச்சு தான் நம்ம லைஃப் மாறுது. அதே மாதிரி தான் நிறைய மாறிட்டு இருக்கு. இன்னும் லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி பற்றி நம்ம மற்றவங்க சொல்லுறது நம்ம சொல்லக்கூடிய மற்றவங்க நெகட்டிவ் சொல்லுது அது வரைக்கும் நெகட்டிவிட்டி நம்ம மேலே நெகட்டிவ் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒரு விஷயம் நம்ம இதான் நம்ம லைஃப் உள்ள இறக்கட்டும் இறக்கப்போ நம்ம லைஃப் சேர்ந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வேலை ஒரு படி படிச்சிருக்கோம் சைடில் ஒன்று பார்த்துருக்கோம். நம்ம லைஃப்காண்டி சில என்ன பண்ணுவாங்க காலேஜ் படிக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் ஏதாவது சைடில் போட அவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ உள்ள பிரிண்ட் நம்ம உள்ளே இறங்கி உள்ளே இறங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் லைஃபை பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி இது விட்ட உள்ளே இறங்கிட்டு இது நம்ம பண்ண முடியாதோ அப்படின்னு நம்ம கேள்விக்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கூட முடிவு அப்படின்னு ட்ராப் ஆயிரும். ஒன்று ஒரு விஷயத்தில் உள்ளே இறங்கட்டுமா லாஸ்ட் வர போராடணும், அது முடிஞ்சது தண்ணி போராடணும், போராடி ஃபெயில் ஆகிட்டோமா அனுபவம் முடிஞ்சுது அடுத்த ஷோ போனோம் அடுத்த அதான் ட்ரீம் நம்ம எவ்வளோ தடவை ஃபெயில் ஆனால் சரி உழவுலாம் எந்திரிச்சே இருக்கும். உழவுல எந்திக்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் ஒவ்வொரு தடவை எந்திக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டு ஒவ்வொரு படிக்கட்டு மாற மாற திரும்ப லைஃப் ஒரு சக்ஸஸ் போயிட்டே இருக்கும். ஒரே யாருமே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே யாருமே வின் பண்ண மாட்டாங்க. அப்படி வின் பண்ண இருந்தோம்னா அவங்கள ஒரு அது லக்குன்னு சொல்லலாம், லக்கு சொல்ல விட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக திறமை நினச்சிக்கலாம். ஆனால் நூற்றுக்கு நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிவிலே ஃபஸ்ட்டு வச்சில் ஒரு முயற்சியிலே வின் பண்ண யாரும் கிடையாது. ஏன்னா தோல்வி அடைஞ்சாதான் அது எப்படி அனுபவம் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வின் பண்ணாமல் அவங்க திடீர்னு என்ன ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தை அடைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு என்னைக்கே ஒரு ஃபெயில் வரதுஞ்சு அந்த ஃபெயில் பற்றி அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப அது சப்பு உட்காந்துருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா தலையில் கேச்சு உட்காந்துருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே விழுந்து வந்து எஞ்சி வரந்துருமா அவங்க காற்றுன்னு பற்றி ரொம்ப கல்லோட அதை பழமாக இருக்கும். அப்படி பழமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த நீ லைஃப்பில் எவ்வளோ ரொம்ப தூரம் போய் ஒரு ஃபெயில் ஆகுதோ நினைக்க முடியாது ஒரு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விழுந்து எஞ்சி மேலே வந்துருக்கும். அப்படின்னு நிலம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமாக இருக்கா நம்ம அடுத்த எது வேணால் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு தைரியம் வந்துடும். அப்படி தைரியம் வந்தாலே போவோம். ஆனால் இதுக்கெல்லாம் தைரியம் வந்து முக்கியம் நம்ம மேலே நம்ம நெகட்டிவ் வருது ஃபுல்லு முழு நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கணும். நம்மளாம் முடியும் நம்மளோட லைஃப் நம்ம இது பண்ணால் தான் நம்ம ஒரு இடத்துக்கு இருக்கணும். நம்மளை யாரும் நம்மளை நிறைய மதிக்காமல் இருக்கலாம், நிறைய அவாய்ட் பண்ணிருக்கலாம், நிறைய நம்ம திட்டிருக்கலாம், கேவலம்
தாராளமாக பேசிக்கலாம். நம்ம எடுத்த முடிவை பற்றி நிறைய நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவாக பண்ணலாம், பாதி கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, பாதி நெகட்டிவாக சொல்லுவாங்க, நிறைய திட்டிருப்பாங்க. அவங்க முன்னால் வாழ்ந்து கிளம்பிடும். இதான் நம்ம என்னை நிர்வகிக்க இதான் ஒரே வழி. நம்ம நினச்சோம்னா ஒன்றா யார் நினச்சா இருந்து நம்ம தடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் முக்கியமான மூணு தான். ஃபஸ்ட் இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னா டைமிங் தான். நம்ம டைமிங் ஒதுக்க வாழ்க்கையில் என்னைக்கு ஒதுக்க அமைக்குமோ அன்னிலேருந்து பார்த்திங்கனா நம்ம லைஃபோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து நீ எடுக்க முடியும் அப்புறம் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் முயற்சியில் பார்த்திங்கனா அடுத்த விஷயம் போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் டைமிங் ஒதுக்க பிளான் பண்ணுங்கள். டைம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டைம் என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு செகண்ட் கரைஞ்சிட்டே போகுது. என்ன மணியை பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது. டைம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, இல்லை நிறைய இடத்துல என்ன சொல்லலாம் வந்து டைம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வேலை பார்க்காத இருக்கட்டும், ஒரு வேலையில் உள்ளே இருக்கட்டும், ஃபோக்கஸ் அதே பண்ணணும். அடுத்த வேறு எதை பார்க்கலாம், அடுத்த வேறு எதுவும் பார்க்கக்கூடாது. இதை ஒரு கோலம் மட்டும் எடுத்துக்கணும். சில என்ன சொன்னால் நிறைய பார்ப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, அது ஒரு கவுண்ட் எக்ஸாம் படிப்பாங்க, ஒரு ப்ரைவேட் எக்ஸாம் பார்ப்பாங்க, ஏகப்பட்ட பார்ப்பாங்க. சில என்ன சில என்ன மூணில் தான் ஒன்று பிடிச்சிடும். ஆனால் சில என்னம்னா மூணுமே பார்த்து மூணு ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூணு விட்டு இருப்பாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒரு கோலில் நம்ம திறமை ஃபுல்லாக பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கும் சரி, நம்ம ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணணும். அதை ஃபுல்லு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். என்றைக்காவது ஒரு நாள் பூமியில் இருக்க விதை என்றைக்கா ஒரு நாள் முளைச்சி பூமியை பிளந்து வெளியே தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் போகிறது ஹார்ட் ஒர்க், நீங்கள் போகிறத ஒரு முயற்சி எஃபெக்ட் போகிற மாதிரி என்றைக்கா ஒரு நாள் பிரித்து பெரிய ஆலமரம் வெளியேற தான் போகுது. ஆனால் ஆலமரம் வந்த பிறகு அதை அதை யாரும் ஆட்ட முடிய உடைக்க முடியாது. ஃபஸ்ட்டு வரதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் ரொம்ப லேட்டாக தான் சில ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் சில விஷயம் லேட்டாக லேட்டாக என்ன பண்ணுறேன் உங்கள் நல்லா நினச்சிங்க. கீழே கீழே வந்து நம்ம வேறு விட்டு நம்ம பில்டிங் ரொம்ப பேசும்போது ஸ்ட்ராங்காக போடுறோம்னு நினச்சிங்க. ஏன்னா லேட்டாக வருஷம் சில ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் கூட கூட நாள்கள் கூட கூட நீங்க உங்களுக்கு போட்டு எஃபெக்ட்னு சரி, உங்களோட திறமையும் சரி, உங்களோட அனுபவம் சரி, கூட்டிகிட்டே போக நினச்சிங்க. அப்படி கூட்டிகிட்டே போய் நினச்சிங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடும். இல்லை நான் எனக்கு எதுவும் கொடுத்துக்கலாம், அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இருக்காங்க, நம்ம நினச்சிடணும்னா நம்ம அடுத்து போக முடியாது. அடுத்து நம்ம பார்த்துருந்தோம் ஒன்று பண்ண முடியும். நமக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அடுத்து அவங்க பராமரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணால் இவங்களுக்கு மேலே வரலாம் சொல்லி அதை நினச்சி போயிட்டே இருந்தோம்னா கன்ஃபார்ம் சொல்லி 100% பற்றி நம்ம இந்த லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சிருப்பா டைமிங் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங் ஒதுங்க, அடுத்து நெகட்டிவிட்டி நம்ம மேலே நெகட்டிவிட்டி சிறுவிடைய நம்ம எடுக்கூட முயற்சி அடுத்த முடியாது சொல்லுவோம். ஃபஸ்ட் நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் சொல்லல, என்ன ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறி போறீங்க, முன்னேறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்துக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன அறிகுறி என்ன இருக்குது. இப்போ நீங்கள் 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு எதுவும் பிளான் பண்ணுறீங்க, அந்த 6 மணி 5 மணி எண்ணிக்கும் போது அலாரம் அடித்து அடுத்த செகண்டே நீங்கள் முடிச்சுட்டு அப்படிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சு இருக்கும். இல்லை சிலர் என்ன பண்ணால் பத்து நாள் டக்குன்னு எழுந்திருப்பாங்க, அடுத்த 15 நாள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிருப்பாங்க. அடுத்த 15 நாள் என்ன சொன்னாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சிருப்பாங்க. 6 மணிக்கு எழுந்தது, 6:30 6:30 அடுத்து 7 மணி ஆகும். அடுத்து ஒரு கடத்தில் என்ன பண்ணுறது அவங்களுக்கு இது வெறுத்துடும், சரி இது எதுக்கு அடுத்த ஷோ போக ஆரம்பிச்சிடும். ஆனால் உடனே அந்த அலாரம் அடிக்கும்னு எந்திக்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்க டக்குன்னு எந்திக்க எண்ணிக்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 நாள் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். 10 நாள் கழிச்சு பழகிட்டா என்ன நினைச்சு நீங்கள் அலர் அடிக்கலாம் கூட 6 மணிக்கு எஞ்சிரும். 6 மணி எஞ்சப்போ உங்களுக்கு அந்த சும்மா 2 மணி இருக்கும். அது என்ன அதை என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு லைஃப்பில் வச்சு உங்களுக்கு இம்பார்ட்டன் வந்துடும், உங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்க தோணும். அதே மாதிரி ட்ரீம் அச்சீவ் பண்ண நிறைய டைம் கிடக்கும். நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, 3 மணி நீங்கள் டைமை ஃபஸ்ட் ஒதுக்கி அமைச்சல் போதும் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் என்ன சொல்லுங்கள். அவ்வளோ ஃபர்ஸ்ட் இது ஃப்ரீ அட்வைஸ் தான், எடுத்து எடுத்துக்கோ பிடிக்கலாம் பிடிக்கலாம். இது வந்து சொல்லுன்னு சொல்லுது எனக்கு சண்டே ஆகிட்டா எதாவது மோடினா மற்ற நாள் போகிற நம்ம எதாவது சோசியல் இதை விஷயம் பார்த்துருக்கோம், இல்லை உலகத்தில் என்ன நடக்குது அவங்க என்ன பண்ணால் எனக்கு கொலை அப்படி தான் நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் எதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம், நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா எதாவது நம்ம ஒரு நெகட்டிவ் எல்லாம் உலகமே நெகட்டிவ் தான் நிறைஞ்சிருக்கு. நெகட்டிவ் தான் நிறைஞ்சிட்டு சின்ன ஒரு பாசிட்டிவ் சின்ன ஒரு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுக்கு நான் நினச்சி பார்த்து நிறைய அவங்க லைஃப்பில் நிறைய அச்சுமே நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, ஃப்ரீ அட்வைஸ் சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதுமாதிரி இன்ட்ரெஸ்ட் அடுத்த பார்த்துருக்கும். அது இருக்கும், பாய்.